ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் கீர்த்தனா ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்கான ஸ்கின் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிற டிப் என்ன அப்படின்னா தண்ணி குடிக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். நான் வந்து டெய்லி தண்ணி குடிக்கிறேன், ஆனால் எனக்கு இன்னமும் பிம்பிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. ஏன்னா நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின்ல எந்த ப்ராப்ளமும் வராது, அது இல்லாமல் உங்கள் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். டிப் நம்பர் 2, மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும், அதுவும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை நல்லா யங்காகவும் க்ளோயிங்காகவும் வச்சுக்கும். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, எப்படின்னா ஜெல் பேஸ்ட், வாட்டர் பேஸ்ட், ஆயில் பேஸ்ட் அப்படின்னு நிறைய இருக்குது. அதில் உங்கள் ஸ்கின்க்கு எது சூட் ஆகுமோ அதை பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 3, ஹாட் வாட்டர். மழை காலத்தில் நிறைய பேர் சுடுதண்ணி வச்சு குளிப்போம். சில பேர் வந்து நார்மல் டேஸ்லேயுமே சுடுதண்ணி வச்சு குளிப்பீங்க. அது மாதிரி நீங்கள் சுடுதண்ணி யூஸ் பண்ணும்போது கழுத்து வரைக்கும் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்க்கும் சுடுதண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க. சுடுதண்ணி யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின் வந்து சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும், அதுவும் இல்லாமல் சீக்கிரமாகவே உங்களுக்கு விரிங்கல்ஸும் விழுந்துடும். டிப் நம்பர் 4, லிப் பாம். லிப் பாம் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட லிப்ஸில் அந்த தோல் உரியாது, அதுமாதிரி நம்மளோட லிப்ஸ் வந்து ட்ரையாகவும் தெரியாது. அதே மாதிரி உங்களோட லிப்ஸ் வந்து நல்லா க்ளாஸியாக பிங்க்காக தெரியும். நம்ம லிப்ஸ்டிக் போடாமலேயே நம்மளோட லிப்ஸ் வந்து நல்லா பிங்க்காகவும் இருக்கும். டிப் நம்பர் 5, ஃபேஸ் வாஷ். இப்போ நீங்கள் எங்கனா வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். எங்கேயும் வெளியே போகல அப்படின்னாலுமே ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3 தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது சோப் யூஸ் பண்ணாதீங்க, சோப்புக்கு பதில் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் வந்து உங்களோட ஸ்கின்க்கு எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும், அதுவும் இல்லாமல் பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் கீர்த்தனா ராஜேந்திரன்.